ஹாய், இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் எஸ்வை கௌதம் ராஜோட இயக்கத்தில் ஜோதிகா நடித்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் ராட்சசி. ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ஜோதிகா ஹெட் மாஸ்டர் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரோலில் அவங்க கன்வீன்சிங்காக ஃபிட் ஆகிருக்காங்க. நம்ம படம் பார்க்குற எல்லாருக்குமே அவங்க ஒரு ஹெட் மாஸ்டர், நம்மளோட ஹெட் மாஸ்டர் அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு அவங்க கேரக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோடைய பேஸ் பார்த்தோன்னா, ஒரு கிராமத்தில் சரியாக இயங்காத, கவனிக்கப்படாத ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அதை இவங்க எச்சமாக போய் அதை எப்படி சரி பண்ணுறாங்க, அந்த டீச்சர்ஸ்லாம் எப்படி வழி நடத்துகிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி சக்ஸஸ் பண்ண வைக்கிறாங்க, இதுதான் அந்த படத்துடைய ஒன்லைன். ஸோ ஜோதிகாவுக்கு வர்ற பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி அவங்க போல்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, இதுதான் மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பேஸ் கதை பார்த்தா நிறைய படங்கள், சாட்டை அந்த மாதிரியான படங்களில் வந்த கதைகள் தான். இருந்தாலும் இந்த படம் மற்ற படங்கள்லேருந்து தனித்து நிற்குது. ஸோ இது கதை சொல்லப்பட்ட விதம், ஜோதிகாவுடைய நடிப்பு, அவளோட நடித்த துணை நடிகளுடைய நடிப்பு எல்லாமே சப்போர்ட்டிங்காக இந்த கதைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கூல் பேஸ்டு படங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே ஆடியன்ஸையும் அந்த ஸ்கூலில் ஒருத்தராக ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகளை நம்மளை சுற்றியும் நடக்குது. ஸோ நாமளும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அந்த விஷயத்தை இந்த படம் கரெக்டாக உருவாக்குது. படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே நம்மளையும் கதையோடு இன்வால்வ் பண்ண வைக்குது. ஸோ ஜோதிகா எடுக்கிற கொண்டு வர்ற ஒவ்வொரு மாற்றமும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற வகையில் இருக்குது. அது நம்மளுடைய பசங்க படிக்கிற ஸ்கூல்லையோ இல்லை நம்ம வேலை பார்க்குற ஸ்கூல்லையோ கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுது. ஸோ இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே ஜோதிகா தான் ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. படம் ஆரம்பித்த செகண்ட்லேருந்தே கதை ஆரம்பிச்சிருது. ஸோ எங்கேயுமே லேக் அப்படிங்கிற விஷயத்துக்கே இடம் கொடுக்கல. படம் விறுவிறுப்பாக போகுது. படத்தில் ரொம்ப ஆறுதலான விஷயம்னா, எந்த டூயட் சாங்கும் இல்லை, லவ் சீக்வன்ஸ் இல்லை. லவ் இருக்குது, அது எங்கே சொல்லணுமோ அதை சட்டிலாக சொல்லியிருக்காரு டைரக்டர். ஜோதிகா தன்னோட கரியரில் செகண்ட் ட்ராக், அதாவது 36 வயதிலே படத்துக்கு அப்புறம் தனியாக நிறைய ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்ராக்ல இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு படம்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க அப்பா இறக்குற அந்த சீக்வென்ஸ் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் எஸ்வை கௌதம் ராஜ் ஏதோ ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தோம், ஹிட் பண்ணோம் அப்படிங்கலாமல் ஒரு மெசேஜோட ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த முயற்சிக்கு அவரை பாராட்டலாம். சீன் ரோல்டனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அழகாகவே இந்த படத்துக்கு செட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பல பரிமாணங்களை காமிக்கிறாங்க, அது ரொம்பவே அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு நல்ல படம், ஒரு மெசேஜோட நம்ம படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக ராட்சசியை பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.